இன்றைக்கு கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் மாண்புமிகு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சசிகலா அம்மையாரை வந்து கட்சியில் சேர்க்கலாமான்ற ஒரு கேள்விக்கு கழகத்தில் இருக்கக்கூடிய முன்னோடிகளை கேட்டு முடிவெடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. இதில் எந்தவித தப்புமே கிடையாது. என்ஆர்சி சிஏஏ என்ற ஒரு சட்டம் மத்திய அரசாங்கம் கொண்டு வரும்போது தமிழ்நாட்டில் இந்த சட்டம் அமல்படுத்துறதுக்கு காரணம் என்றது இந்த எடப்பாடி என்ற இந்த அதிமுகவை அழிக்க வந்த இந்த பச்சை துரோகி. காகிதம் இல்லத்து தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய ஒப்பற்ற தலைவர், முஸ்லீம்களுக்கு எங்களுக்கெல்லாம் ஒரு தலைவர், ஒரு சமுதாய தலைவர். எடப்பாடியார் அவர்கள் முதல்வராக இருக்கிறப்ப ஒரு நாள் கூட அந்த சமாதியில் போய் அவர் அஞ்சலி செலுத்தினது கிடையாது, மரியாதை செலுத்தினது கிடையாது. இவருன்னா தன்னை வந்து நிரந்தர முதலமைச்சர் மாதிரி, மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த முதலமைச்சர் மாதிரி துரோகத்தின் ஒட்டுமொத்த உருவமாக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி. நம்பிக்கை துரோகம். அவரை யார் யார் பிச்சையினால் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்காருன்னு உலகத்துக்கே தெரியும். இந்த கட்சி நல்லா இருக்கணும்னா, இந்த கட்சியில் என்னை போன்ற இஸ்லாமியர்கள்லாம் நிரந்தரமாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உடனடியாக உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி எடப்பாடி பழனிசாமியை கட்சியிலிருந்து நீக்கணும். முதல்ல அவரை வந்து கட்சியிலிருந்து நீங்கள் தான் நீக்கணும். நீக்கினீங்கன்னா இந்த கட்சி ஒழுங்காக உருப்படும். எனக்கு கட்சியிலேருந்து நீக்கணும் நீக்கலாம். கட்சியில் இருந்தோன்னா எனக்கு ஒன்றும் கிரீடெல்லாம் கிடையாதுங்க. கட்சியை நம்பி நான் சாப்பிடல. நான் இந்த கட்சிக்காக 10 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும் தெரியும், இந்த கட்சியை நம்பி நான் சாப்பிடல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு இராணுவ கட்டுப்பாடு உள்ள கட்சின்னு சொல்லி புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எல்லாருக்கும் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி தான் இதுவரையிலும் இந்த கட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கட்சியினுடைய தலைமை, அதாவது ஒரு தலைமை என்ன சொல்லுதோ அந்த தலைமையினுடைய வழிகாட்டுதல் பிரகாரம் தான் அதிமுகவில் இருக்க அடிமட்ட தொண்டர்கள்லாம் நடக்கணும்னு சொல்லி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் முதல் புரட்சித் தலைவி அம்மா வரை தொண்டர்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். இன்றைக்கு கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் மாண்புமிகு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஒரு பேட்டியில், பத்திரிகையாளர்கள் நீங்கள் கேட்ட ஒரு பேட்டியில், சசிகலா அம்மையாரை வந்து கட்சியில் சேர்க்கலாமான்ற ஒரு கேள்விக்கு கழகத்தில் இருக்கக்கூடிய முன்னோடிகளை கேட்டு முடிவெடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. இதில் எந்தவித தப்புமே கிடையாது. ஏன்னா கடந்த பாராளுமன்ற தேர்தல், கடந்த சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் வரை நம்மளுக்கு அப்படியே மைனஸ் 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 மைனஸாக வந்துட்டுருக்கு. ஒருத்தரும் ஓட்டு போட மாட்டுறாங்க. காரணம், என்ஆர்சி சிஏஏ என்ற ஒரு சட்டம் மத்திய அரசாங்கம் கொண்டு வரும்போது தமிழ்நாட்டில் இந்த சட்டம் அமல்படுத்துறதுக்கு காரணம் என்றது இந்த எடப்பாடி என்ற இந்த அதிமுகவை அழிக்க வந்த இந்த பச்சை துரோகி. எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சராக இருக்கிறப்ப தமிழ்நாட்டில் என்ஆர்சி சிஏ என்ற இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் எதிராக இருக்கக்கூடிய இந்த சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று அங்கே டெல்லியில் பார்லிமெண்ட்டில் ஓட்டெடுப்பு நடக்கிறப்ப என் அருமை அண்ணன், என் உடன்பிறவா சகோதர அண்ணன் முகமது ஜான் அவர்கள் ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறப்ப அவரை ஓட்டு போட சொல்லி வலியுறுத்தினார். அன்றைக்கி நான் டெல்லியில் அவரோடு இருந்தேன். ஆனால் அவர் என்கிட்ட சொன்னார், எனக்கு ரொம்ப மன வருத்தத்துடன் நான் சொல்கிறேன், என்னால் இதை ஓட்டு போட முடியல, ஏன்னா என்னுடைய சமூகத்துக்கு நான் விளைக்கக்கூடிய ஒரு பெரிய அநீதின்னு சொல்லி அன்றைக்கி ப்ரேயர் பண்ணி நமாஸ் பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து அழுதார். நான் சொன்னேன்னே, நீங்கள் கண்டிப்பாக ஓட்டு போடாதீங்கண்ணே வந்துடுங்க அப்படின்னா, இல்லை இல்லை நான் போடலைன்னா எனக்கு சிக்கல் வந்துடும் அப்படின்னு சொல்லி தான் என்ஆர்சி சிஏஏ சட்டத்துக்கு ஆதரவாக அன்றைக்கி ஓட்டு போட்டு பார்லிமெண்ட்டில் இந்த சட்டம் பாஸ் ஆகிறதுக்கு காரணமானவர் எடப்பாடி பழனிசாமி தான். அன்றைக்கி அவர் அந்த சட்டத்தை பாஸ் பண்ணிவிட்டு வெளியில் வந்த உடனே என்கிட்ட சொன்னார், இனிமேல் அல்லாஹ் கையில் தான் இது முடிவு இருக்குன்னாரு. அவர் சட்டத்தை பாஸ் பண்ணதுக்கு ஓட்டு போட்ட உடனே அவரை வந்து ஜமாத்துலேருந்து நீக்கிட்டாங்க. ஜமாத்துலேருந்து நீக்கிட்ட உடனே அவருடைய மன உளைச்சல் ஏற்படுத்தி அன்னியிலேருந்து அவர் சீக் ஆகிட்டார். மற்றவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, அடுத்த இஸ்லாமியர்கள்லாம் இவர் ஓட்டு போடுறது எல்லாம் நிச்சயமாக அவர் சும்மா விட மாட்டான், பழி வாங்குவான்னு சொன்னாங்க. அதே மாதிரி கடந்த சட்டமன்ற தேர்தலில் எலெக்ஷனில் அவர் வேலை செய்கிறப்போ தான் இறந்தார். ஏன்னா இன்றைக்கி அவருடைய குடும்பமே நடுத்தருவில் நிற்கிது. யாருமே இன்னிவரலாம் போய் எடப்பாடி பழனிசாமி என்ற அந்த தனி மனிதனுடைய அந்த வாக்கை கேட்டு, அவருடைய பேச்சை கேட்டு, அவர் முதல்வராக இங்கே நீடிக்கணுன்றதுக்காக இவர் அங்கே ஓட்டு போட்டார். இன்றைக்கி வரலாம் அந்த குடும்பத்தில் போய் அந்த குடும்பத்துக்கு துக்கம் விசாரிக்கலை, அவங்க ஃபேமிலியை கூப்பிட்டு பேசலை. நீங்கள் வந்து உங்கள் ஊரில் எந்த வித நிகழ்ச்சி, ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு ஒரு நிகழ்ச்சி சடங்கு நடந்தால் கூட முதலமைச்சராக இருக்கக்கூடிய நீங்கள் போய் அதில் கலந்துக்கிறீங்க. இன்றைக்கி ஒரு இஸ்லாமிய தலைவராக இருக்கக்கூடிய முகமது ஜான் அவர்கள், அவர் வந்து எம்பியாக இருந்திருக்காரு, மினிஸ்டராக இருந்திருக்காரு, வக்ஃப் போர்டு சேர்மனாக இருந்திருக்காரு, உங்களுக்காகவே ஓட்டு போட்டு சமுதாயத்திலிருந்து ஜமாத்திலிருந்து நீக்கி வைக்கப்பட்ட அவரை எலெக்ஷனில் வேலை செய்கிறப்போ இறந்தது. இந்த முதலமைச்சராக இருந்த எடப்பாடி அவர்கள் இன்றைக்கி வரலாம் போய் பார்க்கல. ஒரு அவ்வளோ பெரிய ஒரு தலைவருக்கே அந்த பிரச்சனைனா என்ன மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கடைக்கூடி தொண்டனுக்கு இஸ்லாமிய மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கும் இந்த கட்சியில். ஒவ்வொரு நாளும் நான் சொல்லிகிட்ருக்கேன், நான் சிஏஏ என்ஆர்சி சட்டத்துக்கு ஆதரவாக நீங்கள் போகாதீங்க,
தயவுசெய்து அதை நீங்கள் எதிர்த்து சட்டமன்றத்தில் நீங்கள் வாக்கெடுப்பு நடத்தி சட்டமன்றத்தில் அதுக்கு பாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கி வரலாம் அவர் கேட்கவே இல்லை. இப்போ வந்த முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டிருக்காரு. அது போக கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய ஒப்பற்ற தலைவர். முஸ்லீம்களுக்கு எங்களுக்கெல்லாம் ஒரு தலைவர், ஒரு சமுதாய தலைவர். அந்த தலைவருடைய நினைவு நாளிலும் பிறந்த நாளிலும் எடப்பாடியார் அவர்கள் முதல்வராக இருக்கிறப்ப ஒரு நாள் கூட அந்த சமாதியில் போய் அவர் அஞ்சலி செலுத்தினது கிடையாது, மரியாதை செலுத்தினது கிடையாது. எத்தனையோ முதல்வர்கள் வந்தார்கள், அம்மாவிலேருந்து எம்ஜிஆர்லேருந்து என் ஐயா ஓபிஎஸ் முதல்வராக இருக்கிறப்ப கூட தவறாமல் போய் அங்கே வந்து அஞ்சலி செலுத்துவாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர் போய் அஞ்சலி செலுத்திருக்கார். அன்றைக்கி நீங்கள் கேட்டிங்கன்னா கொரோனா இருக்குது வர முடியலன்னு சொல்கிறீங்க. அன்றைக்கி எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் வந்தாங்க. எதிர்கட்சி தலைவராக இருக்கப்போ நீங்கள் வரல, அவர் முதலமைச்சராகி அவர் வராரு. ஒரு கண்ணியத்திற்குரிய காகித மில்லத்துக்கே நீங்கள் மரியாதை செலுத்த போவதப்போ இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எப்படி மரியாதை செலுத்துவீங்க? இதுதான் என்னுடைய கோரிக்கை. அதாவது முஸ்லீம்களுக்கு இந்த கட்சியில் மரியாதை இல்லை, முஸ்லீம்களை இந்த கட்சியிலேருந்து வெறுக்கிறாங்க. இதுக்கு முழு காரணம் எடப்பாடி பழனிசாமி என்ற தனி மனிதன் தான். இந்த தனி மனிதனுடைய இவனவ தன்னை வந்து நிரந்தர முதலமைச்சர் மாதிரி, மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த முதலமைச்சர் மாதிரி துரோகத்தின் ஒட்டுமொத்த உருவமாக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி. நம்பிக்கை துரோகம். அவரை யார் பிச்சையினால் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்காருன்னு உலகத்துக்கே தெரியும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது எங்கள் அப்பா வந்து எம்ஜிஆர் கிட்ட டைலராக இருந்தார். நான் என்னால் ஏடிஎம்கேயில் பற்றுக்கொண்டு ஏடிஎம்கேயில் இருக்கேன். இந்த கழகத்தில் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா, இவர்களுடைய வழியில் இராணுவ கட்டுப்பாடோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற கட்சி. ஒரு கழக ஒருங்கிணைப்பாளர் ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு, அந்த விஷயத்தில் எந்த தப்புமே இல்லை. நீ இராணுவ கட்டுப்பாடு இருக்கிறப்போ எப்படி நான் நீங்கள் ப்ரெஸ் கிட்ட பேசுவீங்க? வாய்ப்பு விட்டு சட்டம் நீங்கள் தானே போட்டீங்க. ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் சேர்ந்து தான் யாரும் ப்ரெஸ்ஸை சந்திக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் ப்ரெஸ்ஸை பார்த்து பேசுவீங்க? ஒருங்கிணைப்பாளருக்கே மரியாதை கொடுக்கலன்னா இந்த கட்சியில் இன்னா இருக்குது? அதிமுகவில் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, இந்த வெண்டைக்காலாம் சொல்கிறீங்களே, இதெல்லாம் எங்கே போச்சு? முழுக்க முழுக்க காரணம் யாரோ கிடையாது. ஏதோ ஒரு பூனை வந்து ரெண்டு மணியை கட்டிட்டு இங்கே ஆடிட்டுருக்காங்க. இந்த பெல்லுங்களுக்கெல்லாம் இங்கே வேலை கிடையாது. பூனை என்பவரும் எடப்பாடி பழனிசாமி தான். இந்த எடப்பாடி பழனிசாமியை எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயம், இன்னைக்கு கழக ஒருங்கிணைப்பாளர் தான் மிகப்பெரிய பதவி. ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு என்னுடைய தாழ்மையான கருத்து, என் கருத்து மட்டுமில்லை, இஸ்லாமிய சமுதாயத்தின் சிறுபான்மை மக்களின் ஒட்டுமொத்த கருத்து. இந்த கட்சி நல்லா இருக்கணும்னா இந்த கட்சியில் என்னை போன்ற இஸ்லாமியர்கள்லாம் நிரந்தரமாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உடனடியாக அவங்கள அதிகாரத்தை பயன்படுத்தி எடப்பாடி பழனிசாமியை கட்சியிலிருந்து நீக்கணும். முதல்ல அவரை வந்து கட்சியிலிருந்து நீங்கள் தான் நீக்கணும். நீக்கினீங்கன்னா இந்த கட்சி ஒழுங்காக உருப்படும். இல்லைன்னா இங்கே இருக்கிற சின்ன சின்னதெல்லாம் அந்த தலையிருக்க வாளாடுற மாதிரி அவன் மீடியாவை கிடச்சா பேசிகிட்டு இருக்கான். எனக்கு கூட பேசக்கூடாதான்னு நினச்சேன், என்னால் முடியல. என்னுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க. முகமது ஜான் என்ற ஒரு எம்பி இறந்தார். அந்த மரணத்துக்கு உங்களால் இன்னொருலாம் போய் கேட்டிங்களா? போயிட்டு உங்கள் ஊரில் வந்து ஈரோட்லேயோ இல்லை நாமக்கல்லையோ இல்லை சேலத்துலேயோ எங்கேயாவது ஒரு சடங்கு நிகழ்ச்சி நடந்தால் கூட அப்படியே கும்பலாக ஒரு டீமாக போய்க்கிறீங்களே. இதுக்கு வந்து சமுதாயமே இல்லாமல் அதிமுக என்பது ஒரு மத சார்பற்ற கட்சின்னு சொல்கிறீங்க. இது ஒரு மத சார்பான கட்சியாக தானே கொண்டு போயிட்டுருக்கீங்க? எப்படி என்ன மாதிரி இளைஞர்கள்லாம் உங்கள் பின்னாடி வருவாங்க? நான் இந்த பதவி வாங்குறதுக்கு, இந்த மாநில பொறுப்பு வாங்குறதுக்கு எத்தனை வருஷம் போராடினேன் அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். என்னால் என்னென்ன செய்ய முடியுமோ அனைத்து விஷயங்களும் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்காக நான் செஞ்சுருக்கேன். இப்போ எங்களால் இதில் நிலைக்க முடியல. இதுக்கு முழு காரணம் எடப்பாடி என்ற பழனிசாமியை உடனடியாக ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கட்சியை விட்டு நீக்கணும். இது என்னுடைய தாழ்மையான கருத்து. நீங்கள் கேட்கலாம், ஏதாவது கேட்கலாம். ஆ இல்லை, எனக்கு வந்து கட்சியை விட்டு நீக்குவாங்க நீக்கலை அப்படின்னு எனக்கு அதை பற்றி ஒரு கவலையும் கிடையாது. நான் உள்ளே வரும்போது இதெல்லாம் நடக்கணும் எனக்கு தெரியும். ஏன்னா ப்ரெஸ்ஸை வந்து சந்திக்கக்கூடாதுன்னு அவங்க தான் வாய்ப்பு விட்டு சட்டம் போட்டாங்க அதிமுகவில். நான் இப்போ எல்லாரும் ப்ரெஸ்ஸில் சந்தித்து பேசிட்ருக்காங்க. அவங்களாம் பேசுகிறப்ப அவங்களெல்லாம் எண்ணிக்க மாட்டாங்க, என்ன மட்டும் ஏன் நிற்கிறாங்க? என்னையே நீக்கணும். என்னை நீக்கிறதுக்கு யார் அதிகாரம் கொடுத்து? இதில் வந்து ஓபிஎஸ் கையெழுத்து போட்டிருக்காரா? ஓபிஎஸ் கையெழுத்து போட்டிருக்காரா என்னை நீக்கிறதுக்கு? எப்படி நீக்க முடியும் அவங்களால? ஏன்னா அதிமுகவிலேருந்து நீக்கிட்டேன்னு நீங்கள் சொல்கிறீங்க, சந்தோஷம். நீக்கினா பரவாயில்ல, நான் தைரியமாக போகிறேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய முதலமைச்சர் வந்து காகித மில்லத்துடைய நினைவு நாளுக்கு போய் அவருடைய சமாதியில் அஞ்சலி செலுத்துகிறாரு. நீங்கள் முதலமைச்சராக இருக்கப்போ போய் செலுத்தினீங்களா? ஏன் என் உரிமையை கேட்கக்கூடாதா? என் இஸ்லாமிய உரிமையை கேட்கக்கூடாதா? என் சமுதாய உரிமையை நான் கேட்கக்கூடாதா? நீங்கள் முஸ்லீம்களை எல்லாம் நாங்கள் அரவணைப்புன்றீங்களா? இதை அரவணைக்கிறதா? இந்த கட்சியில் ஒரு மாவட்ட செயலாளர் முஸ்லீமாக இருக்கானா? தேனியில் மட்டும்தான் ஒரே ஒரு முஸ்லீம் மாவட்ட செயலாளர் இருக்கார். திமுகவில் பார்த்தீங்கன்னா 5 மாவட்ட செயலாளர் இருக்கான். எங்கள் கட்சியில் எங்களுக்கு என்ன அங்கீகாரம் கொடுக்குறீங்க?
84 வயசாச்சு தமிழ் மகன் ஹுசேன்ன்றவருக்கு அவர் இன்னைக்கு வரை அவை தலைவர் பதவி கேட்டு அவர் இங்க அங்க பால் அடிச்சிட்டு இருக்கீங்க ஒரு முஸ்லிமே வந்து கட்சியினுடைய பொருளாளரா சாதிக் பாட்சா திமுகல போட்டாங்க நீங்க ஆதிமுகல நீங்க எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா இருக்கறப்ப எங்களுக்கு கொடுத்த அந்த சலுகைகள் எங்களுக்கு கொடுத்த அங்கீகாரங்களை எடப்பாடி பழனிசாமி வந்தவன தடுக்குறார் இது என்னுடைய பகிரங்க குற்றச்சாட்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கார் அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது நான் அவருக்கு ஆதரவா தான் பேசுறேன் அவருக்கு மட்டும் ஆதரவா பேசல என் சமூகத்துக்கு ஆதரவா பேசுறேன் இல்ல 100% நெருக்கடி தராங்க தராம எப்படி இவ்வளவு நடக்கும் எதுக்கு பேசுறாங்க எதுக்கு இப்போ நான் பேசுற உடனே நான் பேசுறப்ப நிக்கிறாங்கண்ணா அடுத்தவங்க பேசுறப்ப ஏன் நிக்க மாட்டாங்கப்ப நான் என்ன அப்படி தப்பா பேசினா என் சமுதாயத்தின் உரிமையை தானே கேட்டேன் என் சமுதாயத்தின் உரிமையை நான் கேட்கறப்ப என்ன கட்சி விட்டு நீக்கிட்டீங்கன்னா மற்றவங்களாம் எவ்வளோ பேசியிருக்காங்களா அவர் என்ன பேசினாரு சசிகலா அம்மையாரை இதில் இணைக்கலாமா வேணாம்னு தலைமையில் நிர்வாகிகள் வந்து முடிவெடுப்பாங்கன்னு சொல்லி பேசுறாரு இல்லை அவர் போட்டாரா இல்லையான்னு அங்கே தாங்க தெரியும் அவங்க லெட்டர் பேட்டில் கையெழுத்து வாங்கி வச்சுருப்பாங்க அதை போட்டி அனுப்பிச்சு விடுவாங்க இப்போ அது அவர் அவர் முடிவு பண்ணிட்டோம் எனக்கு வந்து ஓபிஎஸ் ஐயா வந்து போடுவார் போடல அப்படின்ற எனக்கு என்னெல்லாம் கிடையாது என்னுடைய உரிமையை இஸ்லாமியர்கள் உரிமையை நான் கேட்டு பெறதுக்காக அங்கே வந்தேன் அதிமுக என்ற கட்சி இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் முஸ்லீம்களுக்கு எதிராக இந்த கட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதற்கு முழு முழு காரணம் எடப்பாடி பழனிசாமி தன்னை நிரந்தர முதலமைச்சராக அவர் நினச்சிட்டு மீண்டும் அவர் முதலமைச்சராக ஆயிடுவேன்ற ஒரு கனவு காண்டு அவங்க கூட இருக்கிற அந்த பெல் பாய்ஸ் எல்லாம் வச்சுட்டு தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அடியோடு அழிக்க நினைக்கிறார்கள் நிச்சயமாக இந்த கட்சியை எவராலும் அழிக்க முடியாது இந்த கட்சி அடிக்கடிக்க எழுதும் இதுக்கு வந்து காரணங்கள் பதில் சொல்லும் நிச்சயமாக ஆனால் அது என்னை நீக்கிறாங்க நீக்கலை அதை பற்றியில் அவரையே நீக்கலைன்னு நான் கேட்கல என்னுடைய உரிமையை நான் கேட்குறேன் நீங்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும் என்னையே நீக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இல்லை குற்றச்சாட்டு நியாயமானு கேட்குறேன் கரெக்டாக நீங்கள் கேட்குறதுலாம் அதிமுக கட்சி என்பது ஒரு இராணுவ கட்டுப்பாடு உள்ள கட்சின்னு சொன்னீங்க இன்றைக்கி ஓபிஎஸ் ஐயா அது மாதிரி பேசிட்டாருன்னு சொல்லி ஆளாளுக்கு பேசுகிறப்ப என்னுடைய சமுதாயத்தின் பிரச்சனை தான் நான் பேச வந்தேன் என் சமுதாயத்துக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது முஸ்லீம்களுக்கு இந்த பிரச்சனையை நான் பேச வந்தேன் இந்த பிரச்சனையை பேச வந்து நீ பேசாத அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ என்ன சுதந்திர நாடா இல்லை இல்லை பாதி பெரும் பாதிப்பு இருக்குது சொல்ல வரல இருக்குது அதில் நான் இதாக சொல்லியிருக்கேன் புரட்சி தலைவி அம்மா இருக்கிறப்ப எங்களுக்கு வந்து ரம்ஜான் மாதத்தில் நோன்பு திறக்கிறதுக்கு எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க ஹஜ் பயணத்துக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க முஸ்லீம்களுக்கு என்னென்ன கிடைக்கணுமோ அந்த மானியத்தெல்லாம் எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க இந்த கட்சி வரும்போது சிஏஏ என்ஆர்சி சட்டத்துக்கு எதிர்த்து நீங்கள் ஓட்டு அளிக்கணும்னு சொல்லி நான் பலமுறை லெட்டர் கொடுத்தேன் என் லெட்டர் அவங்க ஏற்றுக்கவே இல்லை இன்றைக்கி நாளைக்கு சொன்னாங்க சட்டமன்றத்தில் அவர் என்ன சொல்கிறாரு நான் பாதுகாப்பு அரணாக இருப்பேன் அப்படின்னு தான் சொல்கிறார் நான் வந்து கட்சியை குறை சொல்ல இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரே ஒரு தலைமையை மட்டும்தான் குறை சொல்கிறேன் அவர் தலைமையாக இருந்துட்டு இது மாதிரி செயல்படுறாரு எங்களுக்கு இது ரொம்ப மன வருத்தம் இருக்குது என்னுடைய மன வருத்தத்தை சொல்கிறேன் உங்களுக்கு முன்னாடி அவ்வளோதான் அவங்க அவர் அவரு கொடுக்கலம்மா முதலமைச்சராக இருந்த புரட்சி தலைவி அம்மா கொடுத்த திட்டத்தை அவங்க செயல்படுத்திட்டு வந்தாங்க இதே கொரோனா காலம்னு சொல்லிட்டு தானே கண்ணியமிக்க காகிதம் இல்லத்தோட நியமனம் நீங்கள் வரல அன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவராக இருக்க ஸ்டாலின் எப்படி வந்தார் அவர் கொரோனா இல்லையா இன்றைக்கி முதலமைச்சராக இருக்கப்ப அவர் வராரு நீங்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்க கூட வரலையே நான் என்ன கலங்கை ஏற்பட்டேன் கட்சியை நான் எதுவுமே சொல்லி அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையோ புரட்சி தலைவி அம்மாவையோ நான் புரட்சி தலைவரையோ நான் எந்த வித இதுவுமே சொல்லலையே என்னுடைய சமுதாயத்துக்கு மரியாதை இல்லை என்னுடைய சமுதாய தலைவர் கண்ணியமிக்க காகிதம் இல்லத்துக்கு நீங்கள் ஒரு நாளாவது வந்தீங்களா ஒரே நாள் நினைவு நாளுக்கு வந்தீங்களா அவர் பிறந்த நாளுக்கு வந்தீங்களா எல்லா முதலமைச்சரும் வந்திருக்காரு எல்லா முதலமைச்சரும் வந்திருக்காரு இப்போ இருக்க முதலமைச்சர் வந்திருக்காரு எல்லாரும் நீங்களே வரமாட்டீங்க அப்போ என்ன
சிஏஏ சட்டத்தை கொண்டு வர வேணாம் ஆதரிக்க வேணாம் தானே கடிதம் கொடுத்தேன். ஏங்க இப்போ வந்தவுடனே முதலமைச்சர் இந்த முதலமைச்சர் வந்து சிஏ சட்டத்தை ஆதரிக்கிறாருங்க. அவர் ஆதரிக்கலையே உடனே அவர் சட்டமன்றத்தில் தீர்மானம் போடுறாருல்ல. அப்போ எனக்கு வருதுல ரோஷம், நீ ஏன் போடலன்னு கேட்குறாங்க. நான் அவர் வந்தவுடனே போடுறாருல்ல. எனக்கு கட்சியிலேருந்து நீக்கணும் நீக்கலாம். கட்சியில் இருந்தவனே எனக்கு ஒன்றும் கிரீடெல்லாம் கிடையாதுங்க. கட்சியை நம்பி நான் சாப்பிடல. நான் இந்த கட்சிக்காக 10 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்கேன், எல்லாருக்கும் தெரியும். இந்த கட்சியை நம்பி நான் சாப்பிடல. என்னுடைய உரிமையை கேட்பேன் அவ்வளோதான். நான் சசிகலாவையோ யாரையும் ஆதரிக்கல. ஓபிஎஸ் ஐயா என்ன சொன்னார், கட்சி வந்து நாளைக்கு தேர்தலில் சந்திக்கணும்னா உள்ளாட்சி தேர்தலில் தோற்றோம், சட்டமன்ற தேர்தலில் தோற்றோம், நாடாளுமன்றத்தில் தோற்றோம். நம்ம தோல்வி மேலே தோல்வி வந்துட்டு இருக்குது. எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும். இதை வந்து நம்ம வந்து தலைமை கழகத்தில் கூட முக்கிய நிர்வாகிகளோட கலந்து பேசணும்னு சொன்னார். இதில் என்ன தப்பு இருக்குது? இதில் என்ன தப்பு இருக்குது? எதுக்கு நீங்கள் எல்லாம் பேசுகிறீங்க? இப்போ வந்து நாங்கள்லாம் சீனியர், நாங்களாம் பேசுவோம், நாங்கள் ஜூனியர் பேசக்கூடாதுன்னா இப்போ எனக்கு 40-42 வயசு ஆச்சு, நானும் பேசுதானே ஆகணும். இன்டைரக்டாக இல்லைங்க, நேரடியாகவே ஆதரிக்கிறேன், ஒன்றும் தப்பு இல்லை. ஐயா என்ன சொன்னார், ஓபிஎஸ் ஐயா அந்த அம்மையார் சேர்ப்பதாக சேர்க்கக்கூடாதுன்னு தலைமையில் இருக்கக்கூடியவர் சேர்ந்து முடிவெடுப்பாங்கன்னு அவர் சொன்னார். நீ வந்து இராணுவ கட்டுப்பாடுன்னு இருக்கக்கூடிய கட்சி, நீ எப்படி ஆளாளுக்கு பேசுவீங்க? எதை எதை வச்சு பேசுவீங்க நீங்கள் ஆளாளுக்கு? இவ்வளோ நாள் உங்கள் கையில் ஆட்சி இருந்துச்சு, எல்லாம் ஆடினீங்க, எல்லாம் பொறுத்து பொறுத்து பார்த்தோம். நீங்கள் கொட்டை கொட்டை குனிஞ்சிட்டு தான் இருந்தோம். இப்போ உங்கள் கையில் ஆட்சி கிடையாது. நீங்கள் அதே மாதிரி இருக்கணுமா? நீங்கள் என்ன இப்போ நிரந்தர முதல்வரா? புரட்சி தலைவர் அம்மா மாதிரி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி நீங்கள் நிரந்தர முதல்வரா? நீங்கள் யாரு? நான் அதெல்லாம் நினைக்கலங்க. எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக முடிவு பண்ணி நடத்தணும். இப்போ எனக்கு அதிமுக சம்மந்தம் இல்லைன்னு கையெழுத்து போட்டிங்க, நீங்கள் சொல்கிறீங்களே, இப்போ எப்படி நான் அதுக்கு பதில் சொல்ல முடியும்? எனக்கு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆராக துவங்கப்பட்ட கட்சி, புரட்சி தலைவர் அம்மாவால் இது வலுப்பெற்ற கட்சி, இந்த கட்சியை வந்து எல்லாரும் ஒருங்கிணைந்து நடத்தணுமே தவிர இது மாதிரி சண்டை தேவையில்லை. இந்த சண்டைக்கு முழு காரணம் இந்த பூனைக்கு மணி கட்டுறது, பூனை யாருன்னா எடப்பாடி தான். இவர் தான் ரெண்டு பேருக்கு மணி கட்டி பெல் பாய்ஸ் ஆட விட்டுருக்காரு. இவங்களால் தான் இவ்வளோ பிரச்சனை வருது. முதல்ல அவரை கட்சி விட்டு நீக்குங்க. என்ன நீக்கிறீங்களா நீங்கள்? அவரை நீக்குங்க. ஏங்க ஒரே ஆள் நீக்கினா போதுங்க, மற்றதெல்லாம் அடிக்கிறீங்க தானா? ஒற்றை தலைமை வேணும்னு தான் எல்லாருடைய முடிவும். ஆனால் ரெண்டு பேரும் யாரு? அது என்னுடைய தனிப்பட்ட விஷயம். நான் திமுக போகிறேன்னா போக மாட்டேன்னா அது என்னுடைய தனிப்பட்ட விஷயம். இங்கே எந்த இடத்துல இருந்தாலும் என் உரிமைக்காக நான் போராடுவேன். எந்த கட்சியில் இருந்தாலும் இஸ்லாமிய சமுதாயத்துக்காக நான் போராடுவேன். என் உரிமைக்காக போராடுவேன்.